வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்வி சவுத் இந்தியன் சமையல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்னோடய இயரிங் கலெக்ஷன்லாம் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் கலெக்ட் பண்ண இயரிங்ஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்களும் என்னென்ன இயரிங் கலெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் நியூ கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி மேட்சிங் மேட்சிங்காக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போட்டு சும்மா அசத்தலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு சித்ரா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சித்ரா சென்னையிலேருந்து எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த இயரிங்ஸ் தான் இது. இந்த ஸ்ட்ரெட் எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று, இதில் இருக்க இந்த ஸ்ட்ரெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குர்த்திக்கும் போட்டால் நல்லாயிருக்கும், சுடிக்கும் நல்லாயிருக்கும், அஸ் வெல் அஸ் சாரிக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறப்ப எங்களோட பிரின்ஸிபல் மேம் கூப்பிட்டு, அதாவது என்னோடய கொலீக் ஸ்டாஃப்ஸ்கிட்டே சொல்லுவாங்க, சீதா மேம் மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க ரொம்ப தொங்காமல் சின்னதாக அழகாக நீட்டாக போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம தொங்க விட்டு போட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஸ்ட்ரெட்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கிட்டு வந்த அழகான ஸ்ட்ரெட்ஸை. அதாவது அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சென்னையில் அடிக்கடி அவங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க மக்களே. அந்த ட்ரைனிங் போடுறப்ப அவங்க போய் எனக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். அவங்களுக்கு ட்ரைனிங் போட போகிறாங்க அப்படின்னாலே நமக்கு எனக்கு ஜாலி ஆகிடும், நமக்கு நிறைய நியூ ஸ்ட்ரெட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே சென்னையில் உள்ள டீ நகரில் வாங்கின ஸ்ட்ரெட்ஸு தான். இது எல்லாமே சென்னை டீ நகரில் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். இதுவுமே என் மனசுக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலெக்ஷன்ஸ், என் மனசை தொட்ட கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. என்னோட செலெக்ஷனோட என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை நான் ரொம்பவே லைக் பண்ணுவேன், ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இதெல்லாமே என்னோட கலெக்ஷன்ஸ் மக்களே. அதாவது நான் மதுரையில் வாங்கினது. மதுரையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிஷ்கிந்தா ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் நிறைய கடைகள் இருக்கும், 5-6 கடைகள் இருக்கும். அந்த கடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஆனாலே ஒரு 6 மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா அப்படியே தக தக தகன்னு மின்னும். ஏன்னா அங்கே அவ்வளோ ஸ்டெட்ஸு, பேங்கிள்ஸ், கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்கும். ஸோ நான் எப்போயுமே தீபாவளிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காஸ்மெட்டிக்ஸ்க்காக நான் போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளோட கிஷ்கிந்தா ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் இருக்க பிளேஸ் தான். இந்த ஸ்டெட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது, ஏன்னா இது என்னோடய பர்த்டேக்கு என்னோடய தங்கச்சி ஓவர் நைட்டில், அதாவது 12 o'clock நினைக்கிறேன், அப்போ எனக்காக அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு டிசைன் பண்ணி என் பர்த்டேக்காக கொடுத்தது பிஃபோர் 2 இயர்ஸு. ஸோ இது எனக்கு ரொம்பவே க்ளோசஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ரொம்ப இதுவுமே எனக்கு க்ளோசஸ்ட் ஒன்று தான். அதாவது என்னோடய அண்ணி வாங்கி கொடுத்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. அண்ணின்னு சொல்கிறதோட என்னோட இன்னொரு அம்மான்னு தான் சொல்லுவேன், ஹஸ்பண்டோட அக்கா, எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி. ஸோ அவங்க எப்பயுமே எனக்கு வாங்கி கொடுக்குற ஸ்ட்ரெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் ஸ்ட்ரெட்ஸ் தான் வாங்கி கொடுப்பாங்க. அது உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பீகாக் ஸ்ட்ரெட் கலெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிஷ்கிந்தா பக்கத்தில் வாங்கினதான், சாரிக்காக வாங்கினேன். என் போதி அப்போ வாங்கினேன் நினைக்கிறேன் பிஃபோர் 1 இயர். இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம். கோரிப்பாளையமில் ஒரு நியூவஸ்ட் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கோரிப்பாளையம் பள்ளிவாசல் பக்கத்தில். எதை எடுத்தாலும் 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இந்த 2 ஸ்டேட்டும் நான் முத காமிச்சதும், இந்த ப்ளூ கலர் ஸ்டேட்டும். இது கூட நாங்கள் தான் வாங்கினேன். இந்த ஸ்டேட்டு நான் அகெயின் கிஷ்கிந்தா பக்கத்தில் வாங்கினதான். நான் கிராஸ் பண்ணும்போதே என்னை பார்த்து அது வாவான்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அப்படி டால் அடித்தது. இது வந்து தீபாவளிக்காக வாங்கினேன். ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்கும், நம்ம லைட்டெலாம் நின்னோம் அப்படின்னா டால் அடிக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய க்ளோசஸ்ட் ஒன்ஸு. இப்போ என்னோடய ஓவரால் கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை அப்படி டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அகைன் அகைன் பண்ண வேண்டாம், லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். அடுத்த அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சீதா வினோத்குமார்.